நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஜோஷ்வா டிவி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்தில் கூட நம்ம பார்க்க போகிற வசனம் சங்கீதம் 84வது அதிகாரம் அதோடைய 7வது வசனம். அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள், மலையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். இதில் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்ததை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள். இந்த வார்த்தையின்படி ஒருவேளை நம்ம நிறைய நேரம் நிறைய பேர் பேசுகிறத நான் கவனிச்சிருக்கேன். என் வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு அழுகையோடு தான் என் வாழ்க்கை போயிட்டே இருக்குது. எப்போ என் வாழ்க்கையில் இந்த கண்ணீர் சூழ்நிலை மாறும் அப்படின்னு நம்ம நிறைய நேரம் யோசிச்சுட்ருப்போம். ஆனால் அது உண்மை. யாருக்கு ஒரு அழுகையான ஒரு வாழ்க்கை, யாருடைய வாழ்க்கையில் கண்ணீர் வருது? சில நேரம் நம்ம மற்றவர்களை குறித்து நம்ம இவங்கெல்லாம் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறாங்களே, இவங்க வாழ்க்கையில் ஒரு கண்ணீரே இல்லையா, நம்ம வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி ஒரு கண்ணீரின் சூழ்நிலையில் நம்ம ஏன் இப்படி வாழ்ந்துட்டுருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் இந்த வசனம் அழகாக சொல்லுது. அதுக்கு முன்பாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அப்போ எனக்கு இதில் வாசிக்கும் போது எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது, தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட தங்கள் இருதயத்தில் வந்து ஒரு செவ்வையான வழி, நம்ம நல்லா வாழணும், ஆண்டவருக்கு நம்ம கரெக்டாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாழ்க்கையில் தான் என்னது வருது, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவானது. இருதயங்களில் ஒரு செவ்வையான வழியில் நடக்கணும்னு நினைக்கிறவங்க வாழ்க்கையில் நிறைய கண்ணீரின் பாதையில் தான் அவர் நடந்த மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி நடந்து அதோடய முடிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்களாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்கிற நம்ம எங்கே போய் கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்தில் தேவ சந்நிதியில் போய் நம்ம என்ன செய்வோமா, காணப்படுவோமா? நம்ம வேதாகமத்தில் இருதயங்களை செவ்வையான வழியை கொண்டவங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் வந்துச்சு, அதில் எப்படி ஆண்டவர் பாதுகாத்தார்னு நம்ம பார்த்தோம்னா, தானியேல் எடுத்துக்கலாம். தானியேல் 1வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8வது வசனம், தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானப்பனும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான். இந்த இடத்துல தானியேலை பற்றி எல்லாருக்குமே தெரியும், ஒரு அடிமையாக ஒரு இடத்துல அடிமைத்தனமாக மற்ற நாட்டுக்கு கொண்டு வந்த தானியேல் அந்த இடத்துல வந்து ராஜாவுடைய கட்டளை எதுக்குமே தான் வந்து அவன் கூட இருந்தவர்களும் நம்ம வந்து தீட்டுப்படுத்தப்படக்கூடாதுன்ட்டு தீர்மானம் பண்ணி கொண்டார்கள்னா, தங்களுடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டார்கள். இன்னொன்று, தானியேல் செய்த காரியம் எல்லாருக்குமே தெரியும், 3 வேளை தேவனை என்ன செய்தாராம், முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணினாராம். தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் பார்த்தோம்னா, தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆண்டவரை தேடுவதில் அவன் வந்து ஒரு குறையும் வைக்கலை. தானியேல் வந்து ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள் எதுலேயுமே 3 வேளை கரெக்டாக ஜெபிக்கிறதுல தானியேல் ஒரு குறையும் வைக்கலை. ஆனால் இப்படிப்பட்ட வாழ்ந்த தானியேலுக்கு பிரச்சனைகள் வந்துச்சு. எப்படி வந்துச்சுன்னா, 6வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் பார்த்தோம்னா, இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாக இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தபடியால் அவனை ராஜ்ய முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். தானியேல் வந்து ஒரு ஜெபிக்கிற மனிதனாக தன் இருதயத்தில் வந்து எந்த தீட்டான காரியங்களையும் நம்ம வாழ்க்கையில் படக்கூடாதுன்னு நம்ம தீர்மானம் பண்ணி ஒரு செம்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தது நிமித்தமாக அவனுக்கு ஒரு விசேஷித்த ஆவி ஆண்டவர் என்ன செஞ்சுருந்தார், கொடுத்துருந்தார். தானியேல் வந்து எப்படி இருந்தாராம், ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தார். அப்போ தானியேல் அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் இருந்ததுனால, அதே அதிகாரம் 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தானியேலை குற்றப்படுத்துறதுக்கு மற்ற பிரதானிகள் என்ன செஞ்சாங்கன்னா, முகாந்திரம் தேடிக்கொண்டிருந்தார்கள். இப்போ நம்ம வாழ்க்கையில் நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்கலாம், இல்லைனா குடும்பத்தில் இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் செய்யலாம், இல்லைனா ஊழியம் கூட செஞ்சிட்ருக்கலாம். உங்களுக்குன்னு ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் ஒரு செம்மையான ஒரு வழியை கொடுத்துருப்பார். நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக செம்மையான ஒரு வழியில் வாழ்ந்துட்டுருக்கலாம். அப்படி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து நல்லா வாழ்ந்துக்கிடவே என்ன செய்யாது, சத்துரு என்ன செய்யாது, சாத்தான் விட மாட்டான். அதான் நம்ம முதல்ல பார்த்தோம், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள். நான் நல்லா தானே நடந்துட்டுருக்கேன், என் வாழ்க்கையில் நான் எல்லாமே கரெக்டாக தானே செஞ்சுருக்கேன், நான் யாருக்குமே ஒரு துரோகம் நினச்சதே இல்லையே, ஆனால் என் வாழ்க்கையில் ஏன் இப்படி ஒரு கண்ணீர்,
நான் நல்ல ஏன் இப்படி ஒரு அவமானமான சூழ்நிலை கண்ணீரின் பாதையில் நடக்கணும்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் அதில் நீங்கள் அந்த 84வது அதிகாரத்தில் முதல் நான் அதுக்கு முந்தின வசனம் என்ன சொன்னேன்னா, செம்மையான அவங்க வந்து தங்க இருதயத்தை வந்து செம்மையான ஆக்கி கொண்டாங்க. இப்போ தானியேல் வந்து ஆண்டவருக்கு முன்பாக செம்மையானவனாய் நடப்பதற்கு தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தானியேல். தானியேல் எந்த குற்றமான காரியங்களும் செய்யலை. ஆனால் தானியேலை குற்றப்படுத்துவதற்கு ஒரு கூட்டமாக என்ன செய்தார்கள், மனிதர்கள் கூடினார்கள். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா 6வது அதிகாரம் 6வது வசனத்திலான பிரதானிகள் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி நிறைய கூட்டமாக கூடி கூடி தானியேலை எப்படியாட்டு குற்றப்படுத்தணும். ஏன்னா தானியேல் மேலே அவங்களுக்கு ஒரு இது கண் வந்ததுக்கு காரணம் வந்து என்னது, அவருக்குள் இருக்கிற விசேஷித்த ஆவி. அந்த விசேஷித்த ஆவி தானியேலுக்கு எப்படி கிடைக்கப்பட்டதுன்னா, 3 வேளை தினமும் தேவனை தேடினான். இப்போ நம்மளும் கூட கொஞ்சம் நம்ம ஒரு ஸ்டெப் ஆண்டவருக்கு முன்பாக நல்லா வாழணும், ஆண்டவருக்காக நம்ம வாழணும் நீங்கள் தீர்மானம் பண்ணி ஒரு வாரம் நீங்கள் கரெக்டாக பைபிள் வாசித்து ப்ரேயர் பண்ணாலே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போ நீங்கள் நினைப்பீங்க, ஐயோ நான் கரெக்டாக ப்ரேயர் பண்ணணும்னு நினச்சேன், நான் ஒழுங்காக சர்ச்சைக்கு போகணும்னு தானே நினச்சேன், ஏன் என் வாழ்க்கையில் இப்படி கண்ணீர், ஏன் எனக்கு இப்படி ஒரு சோதனை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு நாள் அப்படி அழுகையின் பள்ளத்தாக்கில் ஒருவேளை கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னா கவலைப்பட தேவையே இல்லை. ஏன்னா கண்டிப்பாக நம்ம எங்கே போயிடுவோம், சியோன்லேயே தேவ சந்நிதியில் காணப்படுவோம். அப்படி நம்ம தேவ சந்நிதியில் காணப்படுவதற்கு நமக்கு ஒரு பள்ளத்தாக்கு தேவை தான் படுது, அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு. இது ஆனால் அந்த தானியேலுக்கு வந்து என்ன பிரச்சனை வந்துச்சு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் இந்த வசன அந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அவனுக்கு விரோதமாக கூட்டம் கூட்டிகிட்டே இருப்பாங்க. 11வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி கூட்டம் நிறைய கூட்டம் உங்களுக்கு எதிராக வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு விரோதமாக கூட்டம் கூடலாம். உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்குதுன்னா எப்படி தடுக்கிறதுக்கு கூட்டம் கூடலாம். உங்கள் பிஸ்னஸ்க்கு விரோதமாக கூட்டம் கூடலாம். ஆனால் உங்களுடைய அடுத்த வாழ்க்கை கட்டத்துக்கு ஒரு வேளை நீங்கள் வீடு கட்டுற காரியங்கள் என்ன காரியங்களுக்கு விரோதமாக கூட யாருனாலும் கூட்டம் கூடலாம். ஆனால் நீங்கள் தேவனை தேடுகிற மனிதனாக இருந்தால் அந்த கூட்டத்தை ஆண்டவர் என்ன செய்வார், சிதறடித்து போடுவார். அப்போ அவன் கூட்டம் கூட அப்படி கூட்டம் கூடி என்ன ஒரு பிளான் போட்டாங்கங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 3 வேளை ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை தடுப்பதற்காக என்ன செய்தார்கள், கூட்டம் கூடினார்கள். ராஜாவின் இடத்துல போய் என்ன சொன்னாங்க, ராஜா உங்களை தவிர வேறு யாரையும் தேடக்கூடாதுன்னு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு என்ன செஞ்சாங்க, ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தை கொண்டு வந்தது தெரிந்தும் தானியேல் வந்து தேவனை தேடுவதற்கு என்ன செய்யவே இல்லை, குறை வைக்கவே இல்லை. 10வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தானியேலை வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணங்களை திறந்திருக்க என்ன செஞ்சான், தான் செய்து வந்தபடி 3 வேளை என்ன செய்தானா, ஜெபித்தானா. இதற்கு விளைவாக தானியேலுக்கு கிடைத்தது என்ன கிடைச்சதுன்னா, சிங்கக்கபியில் தூக்கி கொண்டு என்ன செஞ்சாங்க, போட்டாங்க. அந்த சிங்கக்கபியில் போடுறதுக்கும் பிளான் போட்டது யார், அந்த அவனுக்கு விரோதமாய் கூட்டம் கூடின பிரதானிகள் தான். அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையில் செல்லும் பொழுது அநேக முட்டுக்கட்டைகளை சில மனிதர்கள் என்ன செய்யலாம், கொண்டு வரலாம், உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடலாம். ஆனால் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது தானியேலை போல தான், தினமும் ஆண்டவருடைய பாதத்தை தேடி அவருடைய வேதத்தை வாசித்து அவரை தேடுவதில் மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது, குறையவே வைக்கக்கூடாது. அவன் எதையுமே கேர் பண்ணலை, தேவனை தேடுவதிலையும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களில் கரெக்டாக தானியேல் என்ன செஞ்சார், இருந்தார். அதுக்கு உடனே ஆண்டவர் வந்து அற்புதம் செய்தாரா, இல்லை. அவனை தூக்கி எங்கே தான் கொண்டு போட்டாங்க, சிங்கக்கபியில் ராஜாவின் மூலமாகவே அந்த சிங்கக்கபியில் என்ன செய்யப்பட்டார், தானியேல் போடப்பட்டார். அப்போ அந்த ராஜாவுக்கு கூட என்ன செய்யலை, மனசு வரல. ஏன்னா தானியேல் பேல ஒரு குற்றம் இல்லைங்கிறது ராஜாவுக்கு என்ன செய்துச்சு, தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் அந்த பிரதானிகளுக்காக ராஜா வந்து தானியேலத்துக்கு எங்கே கொண்டு போட்டார், சிங்கக்கபியில் போட்டார். அப்போ போட்டுட்டு கூட ராஜா சொல்கிறாரு 16வது அதிகாரத்தில், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் அப்படின்னு அழகாக சொல்கிறாரு. அப்போ அந்த ஒரு நாள் ஃபுல்லாக தானியேலை வந்து அந்த சிங்கங்களின் மத்தியில் சிங்கக்கபியில் என்ன செஞ்சுருக்கிறாரு, இருந்திருக்கார். ஆனால் சிங்கங்களின் வாயை என்ன செய்தார், தேவன் கட்டி போட்டார். இதே போல தான் நம்ம ஜெபிக்கும் போது நம்ம ஜெபத்துக்கு விரோதமாய் சிங்கங்கள் போல சத்துரு என்ன செய்வான், தன் வாயை திறந்து கொண்டு வரலாம். உங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இல்லாத போராட்டங்கள், ஒரு சமாதான குறைச்சல் எல்லாவற்றையும் சத்துரு கொஞ்ச நாள் கொண்டு வந்து ஒரு பெரிய ஒரு மாயமாலமான ஒரு சிச்சுவேஷனை கொண்டு வந்து காட்ட தான் செய்வான். ஆனால் தானியேலிட்டேருந்து நம்ம கற்றுக்கிட வேண்டிய காரியம், என்ன யார் என்ன பண்ணாலும் சரி, அந்த 3 வேளை தேவனை தேடுவதிலிருந்து தானியேல் என்ன செய்யவே இல்லை, தவறவே இல்லை. கரெக்டாக ஆண்டவர் என்ன செய்துட்டே இருந்தார், தேடிக்கொண்டே இருந்தார். அப்படி தேடினது நிமித்தமாக ராஜாவுக்கு அழகாக ஆண்டவர் ஒரு தானியேலுக்கு ஆண்டவர் அழகாக ஒரு அற்புதத்தை செஞ்சுருப்பார். நீங்கள் பாருங்கள், காலையிலே எழுந்திரிச்சு ராஜா வந்து என்ன செய்கிறாரு, தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பிக்கிற வல்லவராக இருந்தாரான்னு ஒரு துயர சத்தத்தோடு ஒரு ராஜா போய் அந்த சிங்கக்கபிக்கிட்ட போய் என்ன செய்கிறாரு, கேட்குறாரு. இப்போ 23வது வசனத்தில் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா,
அவன் அழகாக ஒரு வசனம் சொல்லலாம், அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் என்ன செய்யலை, காணப்படலை. அந்த விசுவாசம் தான் நமக்கு வேணும். நம்ம யாரை தேடுறோம், ஆண்டவரை தேடுறோம். நான் டெய்லி நான் எதற்காக பைபிள் வாசிக்கிறேன், நான் டெய்லி எதற்காக ஜெபிக்கிறேன், அந்த இருதயத்தில் நான் தேடுற தேவன் ஜீவிக்கிறார், நான் தேடுற இயேசு கிறிஸ்து இன்னும் உயிரோடு இருக்கிறார், அவர்கிட்ட நான் ப்ரேயர் பண்ணும்போது எனக்காக அவர் எவ்வளோ ஒரு பிரச்சனை, என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை இல்லாமல் போக செய்கிற வல்லமை யார்கிட்ட இருக்குது, இயேசு கிறிஸ்துட்ட இருக்குன்னு நம்ம தானியலை போல் நம்ம வந்து இடைவிடாமல் என்ன பிரச்சனை வந்தாலும் ப்ரேயர் பண்ணுறதை விடாமல் நம்ம ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த விசுவாசம் நம்மளை என்ன செய்யுமா, காத்துக்கொள்ளுமா. அப்போ தானியல் மேலே ஒரு சேதமும் இல்லாதபடி தேவன் என்ன செய்தாராம், காத்துக்கொண்டாராம். அதை நம்ம ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு இப்போ நம்ம ஒரு ஜூக்கு போனால் கூட அந்த இடத்துல அந்த சிங்கங்கள் சவுண்ட், அந்த சிங்கத்தில் பக்கத்தில் கூட கொஞ்சம் நமக்கு என்ன செய்ய போகிறதுக்கு அது ஒரு சவுண்ட் விடும்போது கூட நம்ம கொஞ்சம் தூரத்தில் தான் என்ன செய்வோம், பார்த்து வருவோம். அப்போ ஒரு சிங்கங்கள் நடுவில் கொண்டு ஒரு கெபிக்கில் கொண்டு திடீர்னு தானியலை கொண்டு போட்டிருக்கும் போது நைட்டெல்லாம் திடீர்னு சிங்கம் சாப்பிட்டோமோன்னு ஒரு உண்மையாக ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கும் தானியலுக்கு. ஆனாலும் ஆண்டவர் மேலே இருந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தில் அவர் பாட்டு கேஷுவலாக இருந்து அந்த இடத்துல இருந்து என்ன செஞ்சிருப்பார், ஜெபித்திருப்பார். ஒருவேளை சிங்கம் இப்போ வந்து நிஜமா நம்ம ஒரு சிங்கங்களுக்கு மத்தியில் இல்லாமல் இருக்கலாம், சிங்கங்களைப் போல கர்ச்சிக்கிற சத்துருடைய நிறையா திட்டங்கள் நிறைய உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு எதிராக உங்கள் இதை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கு தான் தெரியும் நம்ம என்னென்ன பிரச்சனைகளுக்கு நடுவில் இருக்கிறோம்ன்ட்டு. சிங்கங்களைப் போல சில மனிதர்கள் கர்ச்சித்து வரலாம், உங்களை இல்லாமல் அழிச்சிடணும், இவங்களை எப்படி முன்னேற விடலாம், இவங்களை எப்படி வாழ வைக்கலாம், ஆனால் உங்களை ஒரு வேலையின் ஒரு வேலை காரியம் கிடைக்கலாம், ஒரு பிஸ்னஸ் ஏதோ ஒரு காரியத்தில் கூட உங்களை பின்னோக்கி தள்ளணுன்ட்டு நிறையா எதிரான சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து கவலையே பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். நம்ம ஆண்டவரை தேடும்போது ஆண்டவர் நம்ம கூட வந்து என்ன செய்வாராம், நமக்காக இருப்பார். கண்டிப்பாக அன்றைக்கு சிங்கங்களின் அந்த கெபிக்கில் இருக்கிற தானியல் பக்கத்தில் யார் வந்து இருந்திருப்பா, கண்டிப்பாக ஆண்டவர் என்ன செஞ்சுருப்பார், இருந்திருப்பார். அதனால தான் அந்த சிங்கங்கள் வந்து தானியலை என்னவே எதுவுமே என்ன செய்யலை, செய்யலை. இவ்வளோ சிச்சுவேஷன் நடுவுலையும் தானியலை குற்றப்படுத்தணும்னு நினச்சாங்கள ஒரு கூட்டம், அந்த கூட்டங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். இன்றைக்கி தானியலத்துக்கு எங்கே போட்டாங்க, சிங்கக்கபியில் போட்டாங்க, நாளைக்கு அவன் இருக்கவே மாட்டான். எதுக்கு அவனை பகைக்கிறாங்க அவங்களுக்கே தெரியாது. ஒரு பெரிய ஏன்னா ஜெபிக்கிறது நிமித்தமாக, அவன் ஜெபிக்கிறது நிமித்தமாக தானியல் பேல ஒரு பிரச்சனை. அவன் வந்து தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணதை சத்துரு என்ன செஞ்சுருப்பான், பார்த்துருப்பான். அப்போ தானியல் எப்படி ஆண்டவருக்காக வாழலாம் அப்படிங்கிற ஒரு அந்த இதை தடுக்கணும்ன்ட்டு. இப்போ நீங்கள் வந்து ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக இருக்கணும், நம்ம ஆண்டவருக்காக வாழணும் நம்ம தீர்மானிக்கிற தீர்மானத்தை முதல்ல யார் பார்த்துட்ருக்கா, சத்துரு தான் பார்த்துட்ருக்கான். அப்போ அவனுக்கு முன்பாக நம்ம ஒரு நாளும் என்ன செஞ்சிடக்கூடாது, வெட்கப்பட்டு போயிடக்கூடாது. அப்போ இந்த சத்துரு நம்ம வெட்கப்படுத்தலாம், மனிதர்கள் நம்மளை வெட்கப்படுத்துறதுக்கு நிறைய பேர் எழுந்திரிச்சு நிற்கலாம், ஆனால் அந்த இடத்துல நம்ம வெட்கப்படாமல் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுக்கு நம்ம ஒரே ஒரு காரியம் தான் செய்யணும், டெய்லி என்ன செஞ்சிடணும், ஜெபிச்சிடணும். அவரை தேடுவதில் மட்டும் நம்ம ஒரு குறைவு என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. இவ்வளோ அழகாக தானியல் செய்ததுனால 24வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, தானியலின் மேல் குற்றம் சாற்றின மனுஷரவோ வென்றால் எல்லாரையும் தூக்கி எங்கே கொண்டு போட்டாங்க, சிங்கக்கபியில் போட்டாங்க. அந்த சிங்கங்கள் வந்து அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் அவங்களுடைய எலும்புகளை கூட என்ன செஞ்சிச்சான், நொறுக்கி போட்டது. அதான் ஒரு வசனம் இருக்குது, பொறாமையோ எலும்புருக்கின்னு சொல்றதுக்கு. அப்போ அந்த ஒரு பொறாமையினால தான் தானியல் மேலே என்ன செஞ்சாங்க, இவ்வளோ இது பண்ணாங்க. அந்த எலும்புகளை கூட சிங்கங்கள் என்ன செஞ்சிச்சான், நொறுக்கி போட்டுச்சான். நமக்கு விரோதமாய் நிறைய காரியங்களை சத்துரு பொறாமை நிமித்தமாக கூட சில மனிதர்கள் வந்து நமக்கு விரோதமாக என்ன காரியங்கள் செய்தாலும் நம்ம வந்து நம்ம பண்ண வேண்டிய காரியம் ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்திருந்து நம்ம ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரை தேடுவதற்கு மட்டும் நம்ம ஒரு குறையும் இல்லாமல் இருந்தோன்னா நம்ம போய் எதற்காகவுமே இது பண்ண வேணாம். தானியில் வந்து அவனுக்கு விரோதமாக யார்ட்டையாட்டு போய் அவன் ஒன்றுமே என்ன செய்யலை, பேசலை. அவன் செஞ்சபடி அவன் ஜெபித்து கொண்டே தான் இருந்தான். ஆனால் ஆண்டவர் வந்து அந்த விசுவாசத்தை என்ன செய்தார், கனப்படுத்தினார். அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். இப்போ அது வந்து ஒரு பெரிய அவனுக்கு ஒரு நல்ல ஒரு நீரூற்று போல் இருக்குது, அவனுக்கு ஒரு சந்தோஷம். அவன் அந்த இடத்துல கண்டிப்பாக தனியாக அழுதுருக்கலாம், ஏதாட்டும் ஒரு வேதனையோடு ஜெபித்திருக்கலாம். அத்தனை ஜெபத்திற்கும் அன்றைக்கு வெளியே தெரிஞ்சிட்டு தானியல் கூட இருக்கிற தேவன் தான் பெரிய தேவன், தானியல் மேலே ஒரு குற்றமும் இல்லை என்பது அன்றைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, வெளிப்படப்பட்டிருக்கு. ராஜா தானியலுக்காக என்ன செய்தார், நியாயம் செய்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அதே போல் தான் இன்னொரு வேதாந்தத்திலேயே நம்ம இன்னொரு மனிதரை பார்க்கலாம். நம்ம ஒன்று சாமுவேலில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு அந்த இதில் அதில் வர்றது எல்லாமே தாவீது. நீங்கள் தாவீது ராஜாவை பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல எப்போவுமே ஒரு அழுகை,
எந்த இடத்துலனாலும் நிறைய இடத்துல நம்ம மேற்கோள் போட்டு காட்டலாம். நிறைய இடத்துல அவர் வந்து அழுதுருப்பார், தன் முகத்தை மூடி அழுதுருப்பார், அழுதுகிட்டே தான் இருந்திருப்பார். தாவீது அழறதுக்கு பெரிய காரணமாக இருந்தது யார் நம்ம பார்த்தோன்னா சவுல். எந்த நாள்லேருந்து தாவீதுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா, தாவீதை வந்து என்றைக்கு ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினாரோ, ராஜாவாக சாமுவேலை வைத்து அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமே தாவீதுக்கு ஒரு பெரிய ஒரு பலன் கிடைச்சிது. தாவீது வந்து கோலியாத்தை மேற்கொள்வார்னு தாவீது கொஞ்சம் கூட என்ன செஞ்சுருக்கவே மாட்டார், நினச்சிருக்கவே மாட்டார். அப்படி ஒரு ஒரு சுச்சுவேஷனை கொண்டு விட்டார் ஆண்டவர் வந்து. ஒரு 1 Samuel 17 பார்த்தீங்கன்னா 50வது வசனத்தில் தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை, ஒரே ஒரு கவன் ஒரே ஒரு கல், ஈஸியாக ஆண்டவர் வந்து ஆண்டோட பிள்ளைகளை வந்து ஈஸியாக ஜெயிக்க வைப்பார். ஆனால் நம்ம அதுக்கு செய்ய வேண்டியது ஆண்டவர் தேட வேண்டியது தான். அவ்வளோ ஒரு பெரிய பெலிஸ்தன் 40 நாள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவனை நிந்திச்சுட்டே இருந்திருப்பான். அதை பார்த்துட்டு சவுல் ராஜா வரைக்கும் அமைதியாக தான் இருந்திருப்பாங்க, பயந்துட்டு தான் இருந்திருப்பாங்க, இந்த பெலிஸ்தனை நம்ம எப்படி மேற்கொள்ள போகிறோன்னு. அழகாக வந்தான் ஒரு சின்ன வாலிபன், ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் என்ன செஞ்சானா மேற்கொண்டானா. ஆனால் அதற்கு தாவீதை புகழ்ந்து பாடித நிமித்தமாக சவுல் வந்து 9வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே அன்னால் முதற்கொண்டு சவுல் தாவீதை காயமகாரமாய் பகைத்தான். அந்த ஒரு காயமகாரமாக பகைத்தது நிமித்தமாக தாவீதுடைய வாழ்க்கையில் சவுலின் மரண நாள் மட்டும் அவனுக்கு நிறைய அழுகையின் பள்ளத்தாக்கு என்ன செஞ்சுருக்கும் வந்திருக்கும். நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இப்போ 1 Samuel 18:29 பார்த்தோன்னா சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்ருவாய் இருந்தான். சவுல் உயிரோடு இருந்த நாள் எல்லாமே தாவீதுக்கு வந்து சவுல் ராஜா வந்து என்ன இருந்தார், சத்ருவாக இருந்தார். ஏன்னா தன்னுடைய ராஜபாரத்துக்கு அவன் வந்துடுவானோ அப்படின்ட்டு. அப்போ நமக்கும் அப்படி நிறைய சத்துருக்கள் இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில். இவங்களை நம்ம எப்படி மேற்கொள்ள போகிறோமோ, இவங்க நம்மளை வெட்கப்படுத்திடுவாங்களோ நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு பார்த்தா சொல்கிறார், கவலையே பட வேணாம், நம்ம செய்ய வேண்டியது நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கணும். நம்மளை அபிஷேகித்த தேவன், உங்களை அபிஷேகித்த தேவன் வந்து எந்த இடத்துலையும் நம்மளை என்ன செய்ய மாட்டார், வெட்கப்படவே விட மாட்டார். அதனால் நம்ம வந்து எந்த காரியத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, பயந்தே போகக்கூடாது. நம்ம செய்ய வேண்டியது ஆண்டவரை தேடிக்கொண்டே தான் இருக்கணும். 1 Samuel 30 நம்ம பார்த்தோம்னா 4வது வசனம் பாருங்கள், அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கும் தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீது ஒரு ராஜா தான், இந்த சிச்சுவேஷன்லாம் சொன்னால் டைம் பத்தாது. அப்படிப்பட்ட நேரத்தில் அவருடைய மனைவிகள், 2 மனைவிகள் கூட இருந்த எல்லாரையுமே என்ன செஞ்சுட்டு போயிருப்பாங்க, தூக்கிட்டு போயிருப்பாங்க. அந்த நேரத்தில் தாவீது என்ன செய்தார், அவ்வளோ நெருக்கப்பட்டார். 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அப்போ வந்து அவன் வந்து வேற எங்கேயுமே போல, மிகவும் நெருக்கப்பட்டது நிமித்தமாக எந்த மனுஷர்கள்ட்டையும் போய் சந்தோஷத்துக்கு எதுவுமே தேடலை, எந்த மனுஷர்கள்ட்டையும் போய் ஆறுதலுக்கு எதையுமே அவர் தேடலை. அதே இடத்துல நீங்கள் வாசித்தீங்கன்னா தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டான், தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டு தான் இழந்த எல்லாவற்றையும் தன் மனைவிகளையும் திருப்பி கொண்டு வருவான். அப்புறம் கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் வந்து தாவீதை ராஜாவாக உயர்த்துவார். அந்த சிச்சுவேஷனில் தான் சவுல் என்ன செய்யப்படுவார், மரித்து போவார். அதை நம்ம வந்து கொஞ்ச நாள் பொறுமையாக இருக்கிற வேண்டிய காலம் வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்து நம்ம தேவனை தேடுவதை மட்டும் ஒரு நாளும் ஒரு குறைவும் இல்லாமல் கர்த்தரை தேடிக்கொண்டு இருந்தோமானால் கர்த்தர் நமக்காக என்ன செய்வார், எல்லா காரியம் இது இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை நம்ம வாழ்க்கையிலேருந்து என்ன செய்வார், எடுத்து போடுவார். அதனால் நீங்கள் கவலையப்படாதீங்க, நான் ஜெபித்து கொண்டே தான் இருக்கேன், எனக்கு ஏன் இந்த என் வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனை மாறலை, ஏன் என் பிள்ளை வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கலை, என்னுடைய எனக்கு குழந்தை பாக்கியமே இன்னும் கிடைக்கலையே, இனி எல்லாருமே இப்படி பேசுகிறாங்க, என் சொந்தக்காரங்க வரைக்கும் என்னை தூட்டிட்டு பேசிகிட்டு இருக்காங்களா, என்னைய ரொம்ப இதாக அவதூறாக பேசுகிறாங்களா நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் பாருங்கள், தாவீது வந்து தன்னை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டாராம். தானியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலைமை வரும்போது ஆண்டவர்கிட்ட தான் அவர் எப்போவுமே பண்ணுற ஜெபத்தை அவர் வந்து என்ன செய்யவில்லை, ஜெபிக்கிறத விடாமல் ஜெபித்து கொண்டு இருந்தார். அவருடைய விசுவாசத்தை ஆண்டவர் என்ன செய்தார், கனப்படுத்தினார். அந்த வல்ல தேவன் இந்த நாளில் நம்மளும் விசுவாசத்தோடு என்ன பிரச்சனை என்ன போராட்டம் இருந்தாலும் நம்ம ஜெபிப்பதையும் வேதம் வாசிக்கிறதையும் விடாமல் இருந்தால் கர்த்தர் நம்மை உயர்த்த வல்ல தேவனாக இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட எத்தனை பேர் ஆண்டவர் ஒருவேளை அழுகையின் பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டு இருந்தாலும் ஈசப்பா, அவங்களுடைய வாழ்க்கையில் ஈசப்பா நீங்கள் அற்புதங்கள் அதிசயங்களை செய்ய வல்ல தேவனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. அப்படிப்பட்ட அழுகையின் பள்ளத்தாக்கை நீங்கள் மாற்றி ராஜா, அவங்களும் ஆண்டவரே சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ்வதற்கு தேவன் உதவி செய்யுங்க. தானியலுக்கு அற்புதம் செய்த தேவன், தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்த தேவன், இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறவங்க யாரெல்லாம் ஒருவேளை ஆண்டவரே இதுவரைக்கும் நான் ஒருவேளை ஒரு துக்கத்தில் நிறையா சோர்வில் கூட நான் ஜெபிக்காமல் இருந்துட்டேன், அப்பா இனிமேல் அப்படி ஜெபிக்காமல் இருக்க மாட்டேன், டெய்லி நான் உங்களை தேடுவேன், டெய்லி இந்த வேதாத்தை வாசிப்பேன் என்று ஆண்டவரே பொறுத்தனையோடு ஜெபித்து கொண்டிருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்ல தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென். ப்ரைஸ் தி லார்ட்.